ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம ஆட்டோ பார்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனியோட ஜாப் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோ தொடர்ந்து பாருங்கள். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரெஷர் யாருனாலும் இந்த வேலைக்கு வந்துக்கலாம். ஃப்ரெஷராக இருக்கிறீங்கன்னா ஃப்ரெஷருக்கு ஏற்ற மாதிரியான சேலரி உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. எக்ஸ்பீரியன்ஸான ஆட்களாக இருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எந்த லெவலுக்கு இருக்குது அதை பார்த்து உங்களுக்கு சேலரி கொடுக்க போகிறாங்க. ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்கள், பார்த்துட்டு ஹெச்ஆருக்கு கால் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, நம்ம சேனலுக்கான டிஸ்க்ளைமர், நம்மளோட சேனல் பேர் ஜாப் செவன். நம்மளோட சேனலுக்கு தனியாக டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்கேன். உங்களுக்கு விருப்பம்னா ஜாயின் பண்ணிக்கோங்க, இன்ஃபர்மேஷனும் உடனுக்குடன் கிடைக்கும். ஓகேங்களா? சரி, வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற கம்பெனி பேர் பார்த்திங்கன்னா எம்கே ட்ரோன் ஆட்டோ பார்ட்ஸ் ப்ரைவேட் லிமிடெட். ஓகே, இந்த நிறுவனத்தில் தான் இன்றைக்கான ஜாப் வேகன்சி நம்மக்கிட்ட அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன விதமான போஸ்ட் கேட்டகரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிஎன்சி விஎம்சியோட மிஷின் ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க, லைன் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுக்கு ஆட்கள் தேவைப்படுதுன்னு கேட்டிருக்காங்க, ஃபைனல் இன்ஸ்பெக்ஷன் அண்ட் பிடிசி ஆப்ரேட்டர் மெயின்டெனன்ஸ் போஸ்ட். இந்த ஐந்து விதமான போஸ்ட் கேட்டகரியில் வேலைக்கு ஆட்கள் தேவைப்படுதுன்னு நம்மக்கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் வைஸ் பார்க்கும்போது 10th 12th ஐடி டிப்ளமோ முடித்தவங்க இந்த வேலைக்கு எலிஜிபிள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மக்கிட்ட தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் 10th படிச்சிருந்தாலும் ஓகே, 12th படிச்சிருந்தாலும் ஓகே, இல்லை ஐடிஐ டிப்ளமோ படிச்சிருந்தாலும் உங்களுக்கு இந்த நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு கட்டாயம் கிடச்சிரும். ஓகேங்களா? ஓகே. ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை திருமுடிவாக்கத்தில் கம்பெனி அமைஞ்சிருக்கு, நீங்கள் அங்கே போய் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க. நீங்கள் லோக்கலாக இருந்தாலும் சரி, இல்லை வெளி மாவட்டத்திலேருந்து வந்தாலும் சரி, உங்களுக்கான ரூம் ஃபெசிலிட்டிஸ் கம்பெனி கொடுத்துரும். ஸோ தாராளமாக நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? டியூட்டி ஹவர்ஸ் 8 மணி நேரம் வேலை நேரமாக இருக்க போது நண்பா. அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துடலாம். ஸோ ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு இப்போ நம்ம சொன்ன இந்த ஒரு 5 டிபார்ட்மெண்ட் சொல்லியிருந்தோம்ல ஜாப் போஸ்ட், அந்த போஸ்ட் கேட்டகரியில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் பரவாயில்ல, உங்களுக்கு ஒரு நல்ல சேலரியில் உங்களை வேலைக்கு எடுத்துப்பாங்க. இல்லை சார், நான் இப்போ தான் படித்து முடிச்சு வரேன், இதுக்கு முன்னாடி நான் வேறு ஃபீல்டில் ஒர்க் பண்ணியிருந்தேன், இப்போ மேனுஃபேக்சரிங் ஃபீல்டு வரலாம்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னாலும் வாங்க, உங்களுக்கு ஃப்ரீயாக ட்ரைனிங் எல்லாமே கொடுத்துருவாங்க, எக்ஸ்பீரியன்ஸை வளர்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் படிப்படியாக உங்களோட லைஃபை நீங்கள் மூவ் பண்ணி கொண்டு போங்க. ஓகேங்களா? அண்ட் ஜெண்டர் கேட்டகரி ஆண்கள் மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ இந்த வேலைவாய்ப்பு வந்து ஆண்களுக்கான ஒரு வேலைவாய்ப்புன்ட்டாங்க. அண்ட் ஏஜ் லிமிட் 18 வயசுக்கு மேலே இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. அண்ட் பெனிஃபிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கிங் டைம் ஃபுட்டு கொடுத்துட்றாங்க, ரூம் அந்த அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அலவன்ஸ் இருக்குது, சேலரி இன்க்ரிமெண்ட் இருக்குது, பிஎஃபிஎஸ்சி உங்களுக்கு இந்த நிறுவனத்தில் கிடச்சிரும். ஓகேங்களா? இப்போ சொன்ன இந்த ஐந்தையுமே உங்களுக்கான ஒரு பெனிஃபிட். இப்போ நீங்கள் அந்த கம்பெனியில் போய் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த பெனிஃபிட் எல்லாமே கிடைக்கும். சரிங்களா? ஓகே. அடுத்ததாக டோட்டல் போஸ்ட், மொத்தம் 60 நபர்கள் வேலைக்கு தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது வேலை வாய்ப்பு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தும் கம்மியான சேலரிக்கு ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு யாராவது இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி வீடியோ ஃபுல்லாக பார்க்க சொல்லுங்கள். ஓகேங்களா? இன்டர்வியூ டேட் எதுவுமே கிடையாது நண்பா, இதுதான் கடைசி நாள், இதுக்கப்புறம் வேலைக்கு ஆட்களை எடுக்க முடியும்னு எந்த ஒரு டேட்டுமே சொல்ல. ஸோ டேரெக்டாக ஜாயினிங் தான். ஓகேங்களா? ஓகே. சேலரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃப்ரெஷர், எந்த ஒரு வேலையுமே உங்களுக்கு தெரியாது, இப்போ தான் படித்து முடிச்சு வந்திருக்கீங்க, இல்லை வேறு ஃபீல்டுலேருந்து இப்போ மேனுஃபேக்சரிங் ஃபீல்டு வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியாக 12,500 ருபீஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இல்லை உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது சார், நான் சிஎன்சி விஎம்சி மிஷின் ஆப்ரேட்டரில் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இல்லை மெயின்டெனன்ஸ் போஸ்ட்டில் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தகுந்த மாதிரி சேலரி 20,000 ருபீஸ் வரைக்கும் நாங்கள் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் அப்படின்னு கம்பெனி தரப்புலேருந்து நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸான ஆளாக ஃப்ரெஷரான ஆளாக அதை நீங்கள் டிசைட் பண்ணி இந்த நிறுவனத்தில் வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. அண்ட் நோட் பண்ண வேண்டிய விஷயம் பார்த்திங்கன்னா இனிஷியலாக ட்ரெயினி ரோல் கேட்டகரி, அதாவது ஒரு 3rd பர்சன் மாதிரி ட்ரெயினி ரோலில் தான் எடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் நல்லா பண்ணுறீங்க அப்படின்னா ட்ரெயினி ரோல்லேருந்து ஒரு பெர்மனன்ட் ரோலுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஓகே. அண்டு ஒரு பேசிக் இன்டர்வியூ இருக்கும். இப்போ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸான ஆள்னா நீங்கள் அந்த ஃபீல்டில் ஆல்ரெடி வேலை செஞ்சுருப்பீங்க, அந்த ஃபீல்டு ரிலேவண்டடாக ஒரு சில கொஸ்டின்லாம் கேட்பாங்க. ஓகேங்களா? இல்லை நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களோட செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். இம்மிடியேட்டாக ஜாயின் பண்ணுறதுக்கு எந்த கேண்டிடேட் வில்லிங்காக இருக்காங்களோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த 3 விஷயத்தையும் மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு முக்கியமான கருத்து, நம்ம சேனலில் போகிற எல்லா வேலை வாய்ப்புமே முற்றிலும் இலவசமானதான், ஃப்ரீ ஜாப் ஓப்பனிங்ஸ் தான். எங்களோட பொறுத்த மட்டும் இருக்கும், யாரும் எங்கேயுமே பணத்தை கொடுத்து ஏமாறக்கூடாது. ஓகேங்களா? ஸோ பணம் இல்லாமல் தான் நம்ம ஒரு வேலைக்கே போகிறோம், வேலைக்கு போகிற நம்மக்கிட்ட பணத்தை கொடுத்தா நம்ம எங்கே போகிறது? ஸோ அந்த கான்செப்டில் எங்களால் முடிஞ்சது இலவச வேலை வாய்ப்புகள் எதாக இருந்தாலும் சரி, அது நீமாக இருந்தாலும் சரி, நேப்பாக இருந்தாலும் சரி, கான்ட்ராக்டாக இருந்தாலும் சரி, கம்பெனி ரோலாக இருந்தாலும் சரி, பெர்மனன்ட் ஜாப் வேகன்சியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்துகிறோம். நீங்கள் அதில் போய் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வளர்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பை நீங்கள் ஸ்மூத்தாக கொண்டு போயிருங்க. ஓகேங்களா? ஓகே. இந்த நிறுவனத்துக்கு போகும்போது நீங்கள் படித்த மார்க்ஷீட் ஜெராக்ஸு, ஆதார் கார்டு, டிசி, பேங்க் பாஸ்புக், உங்கள் ஃபோட்டோஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. எல்லாத்தையுமே ஜெராக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஏதாவது இல்லை மிஸ் ஆகிட்டுனா ஹெச்ஆர்ட்ட கால் பண்ணி சொல்லுங்கள். ஓகேங்களா? ஓகே. இந்த நிறுவனத்தோட ஹெச்ஆர் காண்டாக்ட் நம்பர் நம்மளோட வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் டிஸ்கிரிப்ஷனை ஓப்பன் பண்ணி பாருங்கள், இல்லைனா ஃபஸ்ட்டு கமெண்டில் லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ நீங்கள் கொடுத்துருக்கிற அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், டிஸ்கிரிப்ஷன் இல்லை ஃபஸ்ட் கமெண்டில் செக் பண்ணி பாருங்கள், ஒரு வெப்சைட் லிங்க் இருக்கும், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். அதிலே கம்பெனி நேமு, என்ன ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, எத்தனை பேர் அங்கே இருக்கிறாங்க, என்ன குவாலிஃபிகேஷன், எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருப்பாங்க. கடைசியில் ஹெச்ஆர் நம்பர் இருக்கும், அவங்களுக்கு கால் பண்ணுங்கள், அவங்கள்ட்ட கால் பண்ணி பேசுங்க. உங்களுக்கு டீட்டெயில் எதாவது இருந்தால் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அவங்கள்ட்ட பேசும்போது நம்மளோட சேனல் பேரை சொல்லுங்கள், உங்களுக்கு முதல் முன்னுரிமை கொடுப்பாங்க. அண்ட் காய்ஸ், ஹெச்ஆரோட காண்டாக்ட் நம்பர் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வெப்சைட் லிங்க் இருக்கும், அண்ட் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் அந்த லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா?
சரி, ஓகே நண்பா, இன்னைக்கான பதிவு கண்டிப்பாக ஒருத்தருக்கும் பிரயோஜனமாக இருக்கும் அப்படி நம்புகிறோம். பிரயோஜனமாக உள்ள நண்பர்கள் நம்மளோட சேனல் லைக் பண்ணிவிட்டு உங்களோட சக நண்பர்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு நாங்கள் வேறொரு வேலையோடு சந்திக்கிறோம். நன்றி, பாய் பாய்.